நாம் எடுக்கிற ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸில் மேனுவலாக ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பார்க்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ நேரத்தை வீண் அடிக்கணுமா? வேணவே வேணாங்க. சிம்பிளாக 2 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பிளகின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பிளகின்ஸ் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? பியூட்டிஃபை பேனல் வெர்ஷன் 2. இந்த பியூட்டிஃபை பேனல் வெர்ஷன் 2வை பிரமாதமான முறையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பியூட்டிஃபை பேனலை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எனக்கு தேவையான ஒரு படத்தை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்பிளாக அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்டிங் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பட்டனை சிம்பிளாக கிளிக் பண்ணுறேன். நியூட்ரலில் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 50 ரேஞ்ச் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் நடந்திருக்கு மேலே. இப்போ நம்ம எந்த ஏரியாவில் நமக்கு இந்த ப்ரஷிங் பண்ண போகிறோன்னு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஜென்டிலாக எந்தெந்த இடத்துல வேணுமோ அங்கே மட்டும் ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அழகான ஒரு அவுட் புட் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நம்ம இதோட விட்ருமானு கேட்டால், லேசான லைட்டாக பிளாஸ்டிக் ஸ்கின் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் பிளாஸ்டிக் ஸ்கின்ல. எந்த ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவில் நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஓவரால் ஒரு குரூப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒப்பாசிட்டியாக ஸ்லைடர் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் மேஜராக லாஸ்ட்டாக வந்து குரூப்போட ஒரிஜினல் டோனோட கொஞ்சம் மெர்ஜாக வர மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. அது நம்மளுடைய ஒரிஜினல் கெடுக்காத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம திருப்பி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு ஜஸ்ட் லிப்ஸ்டிக் பார்க்கலாம். லிப்ஸ்டிக் கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கலரில் நான் பெயிண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் லாஸ்ட் டார்க் ரெட் எடுத்துக்கிட்டேன். அது மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு அந்த ஓவரால் லிப்ஸ்டிக்கோட குரூப்பை லைட்டாக லைட் பண்ணிவிடுங்க. ஒப்பாசிட்டி ஃபில் லெவல் கம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஐலேஷஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லைட்டிங்கில் ஒரு சின்ன ஹார்ட்ஸ் அண்ட் ஃப்ளேர். ஓகே, நம்மளுக்கு எந்த மாதிரியான அவுட் புட் வேணும்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டூடியோ போர்ட்ரேட்ஸ்க்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அவுட் டோரில் எடுக்கிற படங்களுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு செம்மையான அவுட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேலே மூடுன்னு ஒரு டேப் இருக்குது. அந்த மூடுன்னு டேப்புக்குள்ளே மூடோட கலர்ஸ், ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான கலர்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிங்கிள் டேப்பில் நம்ம அழகான கலர்களை நிறைய அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபில்டர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓவரால் எக்ஸ்ட்ராவில் லேசான ஷார்பன் பண்ணிக்கலாம் படத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் ஓரளவு தான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னா ஒரு 4-10 அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு அடுத்த சாஃப்ட்வேரோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய மருந்து விடைபெறுவது இல்லாத சீக்கன். நன்றி, வணக்கம்.